பார்ந்த டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு கலந்த நல் வணக்கங்கள் இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ஒன்று பனிரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாமா வாருங்கள் அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த வார கிரகங்கள் ரீதியாக கிரகங்களை வைத்து இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கிரக நிலைகள் குறிகாட்டுகின்றன இந்த கிரக நிலைகள் குறிகாட்டுகின்ற இந்த கோச்சார கிரக நிலைகளை வைத்து இந்த வாரம் புதிய உத்வேகமான செயல்பாடுகளில் நீங்கள் வேகமாக இறங்கி செயல்பட போகிறீங்க இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அதாவது குறிப்பாக உத்தியோகம் சீருடை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் பாராட்டுதலுக்குரிய வாரமாக இருக்கும் உங்களுடைய செயல்கள் ரொம்ப உற்சாகமான சிந்தனையை ஏற்படுத்தும் அதே வேளையில் இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அதாவது குறிப்பாக உத்தியோகத்தில் மேன்மையான ப பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் கீழ் பணிபுரியுடைய ஒத்துழைப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி ஆசிரியர் துறையில் இருக்கக்கூடிய வாத்தியார் அல்லது ப்ரொபர் இந்த மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல உற்சாகமான உங்களுடைய சில செயல்கள் மிகவும் பாராட்டப்படக்கூடிய விஷயமாக இருக்கும் இரும்பு தொடர்புடைய வேலை செய்பவர்களுக்கு இந்த ராசியில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வரக்குண்டான அம்சத்தை கொடுக்குது இந்த மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய முதலாளியினுடைய ஆதரவும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில பேர்களுக்கு அதாவது மேசராசியில் குறிப்பாக மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் புதிய நகை சேர்க்கை ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கப்போகுது இந்த வாரத்தில் இந்த மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய கல்வி பயிலக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உற்சாகமான வாரம் ரெண்டாவது உங்களுக்கு உண்டான சில வேலைகள் உங்களை மேலும் உற்சாகப்படுத்தும் நண்பர்களுடன் குதூகலமாக இருப்பீங்க இந்த மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த ராசியில் இருப்பவர்கள் குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலத்தில் வசிப்பவர்கள் இந்த வாரம் அவங்க வீட்டுக்கு உங்களுடைய உறவினர் தாய் தந்தையர்களே வந்து பார்த்து செல்லக்கூடிய ஒரு கால சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது இந்த ஜாதகர்களுக்கு பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு துறையாக இருந்தாலும் மூச்சாக இறங்கி செயல்படுவீங்க திடீர்னு அடுத்தவங்களை வந்து மட்டம் தட்டுற மாதிரி பேசுனா அந்த வேலையை விட்டுவிட்டு வேகமாக வெளியேறதுக்கு உண்டான முயற்சிகளையும் ஏற்பீங்க அந்த மாதிரி அவசர சிந்தனைகளை கைவிட்டுருங்க பொறுமை தான் இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இருந்தால் அதாவது நீங்கள் வேறு ராசியாக இருக்கலாம் மேசராசியில் பிறந்தவர்களுடைய உங்களுடைய குடும்பத்தில் மேசராசியில் பிறந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் ஒரு முறையாவது இனிப்பு பலகாரங்களை வாங்கி கொடுங்க இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் வேறு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இனிப்பு பலகாரங்களை வாங்கி கொடுங்க இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது இனிப்பு சுவையுள்ள பண்டங்களை வாங்கி உறவினர்களுக்கோ அல்லது இன்னொரு மேசராசிக்காரர்களுக்கோ கொடுத்தால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த வாரம் கதவை தட்டும் இந்த மேசராசியில் பிறந்திருப்பவர்கள் புதியதோர் தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆர்வமுடையவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல அச்சாரமாக இந்த வாரம் அமைய போது உங்களுடைய இந்த வாரத்துக்கு வாரத்துக்குண்டான பரிகார பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மேசராசியில் அசுவனி இருக்குது பரணி இருக்குது கார்த்திகை ஒன்றாம் பதம் இருக்குது இந்த மேசராசியில் அசுவனியில் பிறந்தவர்கள் ஒரு முறையேனும் உங்களுக்கு அருகில் அதாவது கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் போய் நீங்கள் பிறந்த கிழமையில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான யோக பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பரணி மற்றும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம் ரொம்ப முக்கியமான பரிகாரம் உங்களுடைய கை இரண்டு அளவுக்கு துவரை பருப்பு கையில் அள்ளி போட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு மதியம் உணவு ஆக்கி அங்கே இலவச உணவு கொடுப்பவர்களுக்கு இடத்துல உள்ள கோயிலில் போய் இந்த கை நிறைய ரெண்டு கை நிறைய அள்ளி எவ்வளோ பருப்பு வருதோ அந்த பருப்பை தானமாக கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்து வந்தீங்கன்னா தோரம் பருப்பு அதை கொடுத்து வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு புதிய அதிர்ஷ்டகரமான யோக பலன்களை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது வாழ்த்துக்கள் ரிசபராசியில் பிறந்தவர்களுக்கான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் அன்பிற்கினிய ரிசபராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் மிக மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருந்தாலும் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும் அதனால் வாகனத்தை விரைவுபடுத்துறதோ அல்லது விரைவாக செல்லக்கூடிய வாகனங்களை முந்தணும் அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு இந்த வாரம் வராமல் பார்த்துக்கங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய ரிசர்வ் ராசிக்காரர்கள் இந்த வாகனத்தில் அடிபட்டுருச்சு வாகனத்தில் பிரச்சனை ஆகி போச்சு வாகனத்தில் தொடர்ந்து தொந்தரவு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய ரிசர்வ் ராசிக்காரர்கள் எனக்கு நேரடியாகவே ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவர்களுக்கு மீண்டும் இந்த வாரமும் பார்த்திங்கன்னா அந்த வாகன விபத்துக்கள் நீங்கள் தப்பிச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் எப்போவுமே எந்த ஒரு காரியத்துக்கும் வேகமாக செல்லக்கூடிய அது பஸ் ஏறி போய் ஏறி போகணும் அப்படின்னா கூட முன்னக்கூடியே செல்லுங்க ஏன்னால் கடைசி நேரம் அவசரந்தான் உங்களுக்கு சிக்கலை கொடுத்துரும் எதையும் கொஞ்சம் முன்னக்கூடிய செய்து பழகிக்கங்க உங்களுடைய இருக்கக்கூடிய நெகட்டிவான தன்மையை சோம்பேறித்தனம் ரெண்டாவது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள் குறிப்பாக பண சம்பந்தமாக ஆசைகளை போக்கிக் கொள்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியங்க பண அவசியம் தான் அந்த பணம் அவசியம் அவசியம்னு நினச்சிக்கிட்டு மற்ற வேலையெல்லாம் விட்டுருவீங்க இப்போ பணம் வர்ற வேலையும் போயிடும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையும் கட்டு போயிடும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுடைய மனநிலையை ஒருமித்த சிந்தனையோடு கொண்டு போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அதாவது திரைப்படத்துறையாக இருந்தாலும் சரி மீடியா துறையில் வேலை செய்யக்கூடிய இந்த ரிசர்வ் ராசிக்காரர்கள் தாங்கள் கையாளக்கூடிய பொருள்களை ரொம்ப கவனமாக கையாளுங்க இல்லாத கீழே விழுந்து உடைஞ்சு உங்களுடைய தொழிலுக்கோ உங்களுடைய வியாபார சம்பந்தமான விஷயங்களுக்கோ நஷ்டத்தை கொடுக்கும் கால தாமதத்தையும் கொடுத்துரும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனியுடன் கேது போய் உட்கார்ந்துருக்க இப்போ குரு போய் அவர் உட்காரு அப்போ குரு சனி கேது இந்த முக்கூட்டு கிரகங்களினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினைப்பீங்க திடீர்னு கையில் இருக்க பொருள் நஷ்டமாயிடும் அப்போ புதிய பொருளும் வாங்க முடியாது பழைய பொருளும் வா வாங்காமல் அது சேதமாகவும் ஆயிரும் இது எந்த வகையை நீங்கள் தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்களாக இருந்தால் இந்த பிரச்சனையே கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும் இந்த ராசியில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமாகவே பேசுங்க தேவையில்லாத வார்த்தைகளை விற்றாதீங்க அது உங்களை பற்றிய மற்றவர்களுக்கு மன சஞ்சலங்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாக அதை மாறிடும் அதனால் உணவுடன் பேசுங்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய காரியம் உங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு துறையில் இருக்கக்கூடிய அலுவலராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கீழ் பணிபுரியவர்களுடன் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் முகத்தில் எப்பவுமே புன்சிரிப்போடையே எந்த ஒரு வார்த்தையும் பேசுங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருதோ இல்லையோ இந்த வாரம் பிரச்சனையே தராமல் இருக்கும் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல உற்சாகமான வாரமாக இருந்தாலும் வீட்டில் திருமணமானவர்களுக்கு கணவன் மற்றும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சகோதரர்களுடன் தேவையில்லாத பேச்சுவார்த்தையில் சச்சரவுகள் வரக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருங்க குறிப்பாக உங்கள் தாய் தந்தையிடம் கூட கொஞ்சம் சாதகமான வார்த்தைகளாக பக்குவமாக பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுடைய ஜாதக ரீதியாக வலிமை பட்டிருந்தால் இது தோஷத்தை தராது உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வலிமை கொண்டிருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் சாதகமான பலன்களை தரப்போகிறதில்லை அப்படிங்கிறத காமிக்குது இருந்தபோதிலும் நீங்கள் உங்களுடைய கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் இப்படி உங்கள் ராசிக்கு சிறியவர்கள் இருந்தால் பெற்றோர்கள் பெரியவர்களாக இருந்தால் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க பொருளாதார ரீதியாக திடீர் உயர்வை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது அதே நேரத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு உடல் பொறுத்தளவில் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் மனசு கொஞ்சம் கவலையோடையே தான் இருக்கும் அது அதை பற்றி ரொம்ப நீங்கள் கவலைப்படாதீங்க இப்படி கவலையாக இருக்கே கவலையாக இருக்கேன்னு மேற்கொண்டு கவலைகளை கூட்டிக் கொள்ள வேண்டாம் உங்களுக்கு இந்த வார பரிகாரம் என்பது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோயிலில் போய் அதாவது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் கோயில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கணும் அல்லது உங்கள் வீட்டுக்கு முன் பின்னாடி வைக்கக்கூடாது முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பைரவர் கோயிலில் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி போகும்போது ஒரு பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வச்சு வழிபாடு பண்ணி வீட்டில் கொண்டு வந்து வைங்க தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சச்சரவுகள் இது பூரா வந்து நெங்கிடும் வாழ்த்துக்கள் மிதுன ராசி நேர்களே இந்த ராசி என்பது மைதுன ராசிகள் என்று சொல்லப்படுது மைதுனம்னா இணைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இன கவர்ச்சியை தரக்கூடிய இனக்குழுக்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசிகள் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இப்போ தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் பிறருக்காக தனக்காக இல்லாமல் பிறருக்காகவும் இன்னும் இன்னொருத்தருக்காகவும் இணைக்கக்கூடிய ராசி எதுன்னா இது ஜாயிண்ட் ராசின்னு பேர் மற்றவர்களுக்கு இணைப்பு பாலமாக விளங்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் தங்களுக்குள்ள எந்தோமான சஞ்சலங்களையும் வைத்து கொள்ளக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே சஞ்சலத்துடன் தெரியபவர்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் இப்போ இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன் என்பது நிச்சயமாக நற்பலனை தான் கொடுக்க போகுது அதே நேரத்தில் எவ்வளவுதான் சுப பலன்களை நீங்கள் அடைந்தாலும் உங்களுக்குள்ள உங்களை அறியாமல் ஏதோ ஒரு கவலை மனசுக்குள்ளே வாட்டிக்கிட்டே இருக்கு என்ன செய்கிறது என்ன கவலைன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியல ஏதோ மனசுக்குள்ளே மட்டும் சங்கடமாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா மிதன இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு உற்சாகமான வாரமாக இருந்தாலும் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் ராசி வந்து காற்று ராசியாக இருப்பதனால பெரும்பாலும் இந்த வாரம் உங்களுக்கு வாயு சம்பந்தமான தொந்தரவுகள் பிரச்சனைகள் கொஞ்சம் உடலியல் ரீதியாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதனால் வாயு சம்பந்தமான பொருட்களை சாப்பிட்றத இந்த வாரம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குறிப்பாக பழைய உணவுகளை மறுபடியும் சுட வச்சு சாப்பிட்றத நிச்சயமாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே தீரணும் இல்லாட்டினா தேவையில்லாமல் நெஞ்சு கரிச்சல் அல்லது சரியாக சரியாமை போன்ற சில உடல் உபாதைகள் தொந்தரவுகள் உங்களுக்கு கொடுக்கும் சில பேர்த்துக்கு வயிற்று போட்டு உருட்டிக்கிட்டே பிரட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் பழைய உணவுகளை மறுபடியும் பிரிட்ஜில் வச்சோ அல்லது சுடோ வச்சோ சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு வயிற்று சம்பந்தமான அல்லது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான அதிகாரத்தை காமிக்குது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது கண்டிப்பாக இந்த மிதன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு நிச்சயமாக எடுத்து க எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கிய விஷயமாக இதை பயன்படுத்தி பாருங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியில் நல்லா உற்சாகமாக இருக்கும் இந்த உற்சாக மிகுதியால் அவர்களுடைய மார்க்கை கொஞ்சம் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த மிதுன ராசிக்காரர்கள் ஏற்கனவே ஹரியர்ஸ் வச்சுருந்தா அந்த ஹரியர்ஸை நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது கல்வித்துறையில் வேலை பார்ப்பவர்கள் குறிப்பாக ஆசிரியர்கள் அல்லது அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும் மொட்டை பெட்டிஷன் உங்களை பற்றி யாராவது எழுதிடுவாங்க அப்படி எழுதுறதுனால உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்குற மாதிரி வரும் அதனால் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேசுவதை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ராசிக்கான இந்த வார நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த வாரம் உங்களுடைய வீட்டிலே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் எது மாதிரியான பரிகாரம் அப்படின்னா இந்த ஏழு நாளும் தினசரி பாசிப்பயர்னு சொல்லக்கூடிய பச்சை அவித்து வேக வைத்து டெய்லி இந்த இவ்வளோ பாசிப்பெயராவது நீங்கள் உணவுகளோடு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கனாலே போதும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன உளைச்சல் நீங்கிறோம் வாயு சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாயிரும் ரெண்டாவது உங்கள் நீங்கள் நினச்ச விஷயம்லாம் டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை கொடுக்கும் வாழ்த்துக்கள் அன்பே கடகராசி நேயர்களை உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரனை வைத்து தான் ஒவ்வொரு மூமெண்டும் ஒவ்வொரு ராசியாகவும் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் இந்த சந்திரனை வைத்து தான் ஒவ்வொரு ராசியும் கணக்கிடப்படுகிறது அந்த சந்திரனே உங்களுடைய ராசி அதிபதியாக இருப்பதால் எந்த ஒரு செயலையும் எளிமையாக விரைவாக நாசுக்காக முடிக்கணும் அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் ஆகிய உங்ககிட்ட வந்தாச்சுன்னா அந்த காரியம் எளிமையாக விரைவாக ரொம்ப நாசுக்காக அழகாக முடிச்சு கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் நீங்கள் இந்த கடகராசியில் சந்திரன் அமரக்கூடிய காலங்களில் உங்களுடைய மனம் என்பது உங்களுடைய எண்ணம் என்பது ரொம்ப வேகமாகவே இருக்கும் அப்போயே நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம ராசிக்குள்ளே சந்திரன் உள்ளே என்ட்ரி ஆகிட்டாரு அப்படின்னு அதே நேரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்ட தினங்கள் வரக்கூடிய அந்த நாளில் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்று நட்சத்திரங்களில் அதாவது அவிட்டம் ரெண்டு மூணு சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இந்த பாதங்களில் சந்திரன் சொல்லும்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு மனநிலை பதபதப்போடு இருக்கும் இனமுறியாத பயம் கொடுக்கும் எதாவது தேவையில்லாத குழப்பங்களை கொடுத்துக்கிட்ருக்கோம் அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும் நம்மளுக்கு சந்திராஷ்டமாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும் இந்த சந்திராஷ்ட தினங்களில் குறிப்பாக கடகராசிக்காரர்கள் ஏன்னா இது எதுக்கு இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா இந்த ராசிக்கு தான் சந்திராஷ்டம் என்பது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிரும் நீங்கள் எந்த ஒரு ந நல்ல விஷயமாக அன்றைக்கி பண்ணாலும் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வந்துடும் அப்போ இந்த நாளில் என்ன செய்கிறது மௌனம் 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 இந்த மௌனத்தை கடைபிடிப்பதன் மூலமாக மௌனம்னா உருன்னு இருக்காதீங்க என்னடா அப்போ சும்மா இருக்கும்போது முறைக்கிறேன்ருவாங்க அதையும் நம்ம கவனமாக வச்சுக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப யாரையும் பார்த்துக்கிட்டு அடிக்கடி சிரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க என்னடா ஒரு மாதிரி என் சிரிக்கிற அப்படின்றாங்க ஏன்னா அந்த உலகம் அந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சாலும் அதற்கு எதிர்வினையான கருத்தையோ செயலையோ உங்களை சுட்டி காட்டுறதுக்கு தயாராக இருக்கும் இந்த சந்திராஷ்ட நாளில் அப்போ நீங்கள் என்ன தான் செய்கிறது நல்ல இறைவனை வேண்டிக்கங்க அடிக்கடி தண்ணி குடிங்க உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனையை சிந்திக்காதீங்க நல்ல விஷயங்களை சிந்திங்க இறைவனை மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க முடிஞ்சால் யாருக்கிட்டையும் அன்போடு பேசி பழகுங்க தேவையில்லாத விஷயங்களில் அதே நேரத்தில் கூர்மையான ஆயுதங்களை அதாவது தொழில்லையோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் குறிப்பாக வெங்காயம் நறுக்க கூட அன்றைக்கி கத்தி டக்குன்னு விரலில் பற்றோம் ரத்தத்தை காமிச்சிடும் அதனால் இந்த சந்திராஷ்ட தினங்களில் கடகராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உத்தியோகத்தில் பதவி உயர்வு உத்தியோகத்தில் பிற பாராட்டக்கூடிய செயல்களை அத்தனையும் இந்த வாரம் நீங்கள் செய்ய இந்த கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய முதலாளியோ தனக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இடத்துலையோ கொஞ்சம் பணிவுடன் பேச வேண்டியது முக்கியம் படார் படார்னு ஏதாவது பட்டு வெட்டுன்னு துண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போகக்கூடாது வார்த்தைகளை வார்த்தைகள் மென்மையாக இருக்க வேண்டும் வார்த்தைகள் உங்களுக்கு பக்குவமான வார்த்தைகளாக வெளிப்பட வேண்டும் இதை ரெண்டையும் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா பொதுவாகவே நல்ல யோக பலனை கொடுக்கும் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு எப்போவுமே இருதய படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் உயிர் பயம் இந்த உயிர் பயத்தை போக்குவதற்கு நீங்கள் இந்த வாரம் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம் நல்ல துளசியையும் நாட்டு சர்க்கரையும் கலந்து தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க தண்ணியை இந்த வாரம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க டெய்லி துளசியை மாற்றிக்கோங்க டெய்லி ஒரு கிளாஸ் செம்பு நிறைய தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியவே சாப்பிட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு இந்த வாரம் மிக ராஜயோக பலன்களை கொடுப்பதற்கு கிரகங்கள் தயாராக இருக்குது உண்டான எளிய பரிகாரம் தான் இது அன்பிற்கினிய சிம்மராசி நேயர்களே சிம்மா அப்படின்னாலே சிங்கத்தினுடைய அந்த கர்ச்சனை கம்பீரமான குரல் க கட்டுப்பாடான ஒரு தன்மை நேர்மை இந்த நேர்மை முழுக்க மற்றவர்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் நேர்மையை எதிர்பார்ப்பீங்க இது உங்கள் ராசிக்கு உண்டான குணாதிசயங்களில் ஒன்று இந்த ராசிக்கு இந்த வார பலன் என்பது பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய இந்த ராசியிலே இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திரம் உத்திரம் அது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த ராசி அதிபதி சூரியன் சூரியனாலே வெளிச்சம் சூரியனாலே எப்பவுமே உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் உடைய ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் வந்து அரசியலில் ஈடுபாடு இருக்கும் அரசியலே பிடிக்காத சிம்ம ராசிக்காராக இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த அரசியலுக்கு நேர் எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதாவது அரசியல் என்பது அரசு அரசு சார்ந்த துறை அரசு சார்ந்த கட்சிகள் இவைகளில் ஈடுபாடு இருக்கும் சில பேர் வந்து பொது ஸ்தாபனங்களில் தலைமை பண்புகளை வைக்கக்கூடிய அல்லது அந்த பகுதியில் நீங்கள் தான் தலைவராக இருப்பிய இல்லைன்னா நீங்கள் தான் ஒவ்வொ செயல் தலைவராக அப்படி இல்லைன்னா கௌரவ பதவியாவது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த கௌரவ பதவியை கூட ரொம்ப முக்கியமாக கருதி அதுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசிக்காராக தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மத்தில் ஒரு செயல் அந்த சிம்ம ராசிக்காரர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அந்த செயலை கண்ணும் கருத்துமாய் ரொம்ப அக்கறையோடு செயல்படக்கூடிய தன்மையுடைய இருப்பீங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தான் கொஞ்சம் வேகமாக வரும் ஏன் கோபம் வரணும் இந்த ஆற்றல் இவ்வளோ இருந்தாலும் உங்களை கெடுக்கிறதே இந்த கோவம்தான் கோபத்தை குறைச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆற்றல் வெளிப்படும் அதே நேரத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் செய்து கொள்ள வேண்டிய இன்னொரு ஒரு தன்மை என்ன அப்படின்னா பட்டுன்னு நீங்கள் மனசு உடஞ்சிருவீங்க அப்படி உடையக்கூடாது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அந்த காரியம் நடக்கும் இன்றைக்கி எதிர்ப்பு தெரிஞ்சவங்க நாளைக்கு நம்மக்கிட்டே வந்து சாரி அப்படின்னு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய காரியம் அத்தனையும் இந்த வாரம் வெற்றிக்குரியதாக இருக்கும் யார் மேலேயும் கோபப்படாதீங்க யார் மேலேயும் எரிச்சல் அடையாதீங்க யாரை நினச்ச வருத்தப்படாதீ உங்கள் ராசிக்கு உண்டான பலம் என்பது என்னென்னா உங்களுடைய கம்பீரம் உங்களுடைய பொறுமை உங்களுடைய ஆற்றல் ஆற்றலின் வெளிப்பாடு தன்மை இவை தான் உங்களை வந்து உற்சாகப்படுத்த போது இந்த சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்தியோகத்தில் செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் புதிய வேலைவாய்ப்புகள் வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை மூலம் மனசுக்குள்ள சந்தோஷம் வரும் அதே நேரத்தில் வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகளில் நடப்பதற்கு உண்டான அமைப்பு சிம்மராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் வீடு சம்பந்தமான செயல்பாடுகள் அந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குறதுக்கு உண்டான அதிகாரத்தை கொடுக்குது அல்லது காலி இடமாவது வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இந்த சிம்மராசியில் கொடுக்குது உங்களுடைய வருமானம் ரெட்டிப்பாவதுக்கு உண்டான வாரமாக இந்த வாரம் இருக்கப்போகுது நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வயதானவர்களுக்கு குறிப்பாக சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு நல்ல உற்சாகமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்திருப்பவர்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் பகுதியில் நீர் ஓடை இருந்தால் அதாவது நீர் போகக்கூடிய ஆரோ ஒரு ஓடையோ கூட இருந்தால் அல்லது நீர் பகுதி பிடித்திருக்கக்கூடிய கம்மாய் குளம் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஒரு வெள்ளை கட்டி ஒன்று வாங்கி அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க சிம்பிள் அச்சு உள்ள ஒரு சின்ன கையளவுக்கு வெள்ளைக்கட்டி வாங்கி அதை ஓடுற தண்ணியிலையோ அல்லது தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில் அது கரையிற மாதிரி போட்டு வந்துருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேலை புதியதாக வேலை தேடுவோம் புதியதாக மணமக்களை தேடக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பரிகாரம் இம்மிடியேட்டாக சால்வ் ஆயிடும் இந்த பரிகாரத்தை அந்த வாரம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன நன்மை கிடச்சிச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நிச்சயமாக அது நடக்கும் வாழ்த்துக்கள் கன்னி ராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் பொதுவாக இந்த கண்ணீராசிக்காரர்கள் சாதனையாளர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதில் ஒரு புதுமையை புகுத்தி வெற்றியை பெறக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஓவியர்களாகவோ அல்லது இசை அமைக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் அல்லது ஓவியம் தீட்டக்கூடியவர்கள் கதை கவிதை எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கன்னீராசிக்காரர்கள் அதிகமான பேர் இருக்காங்க ஏன்னா இவர்களுக்கு கற்பனை திறன் அதிகம் அதோடு மட்டும் இல்லாமல் இவர் பிறர் மனதை அறியக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னீராசிக்காரர்கள் இந்த கன்னீராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை இதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் தன்மையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எதையாவது ஒரு காரணம் காட்டி அந்த காரணத்துக்காக தங்களை பிடிவாதம் உள்ளவர்களாக காமிச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த உங்களுடைய இந்த கருத்து பிடிவாதம் என்பது மற்றவர்களுக்கு அது சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மீது ஏற்படுத்தும் அப்போ அந்த கருத்து புடிவாதான் நான் அப்படித்தான் அப்படிங்கிற இடத்துலேருந்து நீங்கள் விளையிட்டீங்கனாலே போதும் உங்களை மிஞ்சிரக்கு ஆளே இல்லை அப்போ இந்த ராசியில் பிறந்திருப்பவர்கள் என் தன்னோடக்கு தன்னுடைய தனக்காக தன்னுடைய உறவுக்காக தன்னுடைய தாய் தந்தைக்காக தன்னுடைய பிள்ளைக்காகவே வாழக்கூடியவர்கள் அதிகமான பெயர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் தன்னையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் ஆகவே வாழக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்து உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் உங்களுடைய பொருளாதார ரீதியான உயர்வை கொடுப்பதற்குண்டான அதிகாரத்தை கொடுக்கும் இந்த கண்ணீராசிக்காரர்கள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு உங்களுக்கு புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் ஏற்கனவே வண்டி வாங்கிவிட்டேன் இந்த வாரமும் ஒரு வண்டி வாங்குவோன்னா ஏற்கனவே ஒரு வாட்சி வாங்கினேன் இந்த வாரம் ஒரு வாட்சி வாங்குவோன்னா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா இந்த எண்ணமும் இந்த கன்னி ராசிக்காரர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதாவது நக்கல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது பிறர் மனம் வாடாதபடி அவர்களை நம்ம கேலி பேசணும் அதில் இந்த கன்னி ராசிக்காரர்கள் அதிகமாக கேலி பேசுவாங்க அதிகமாக மற்றவர்களை மட்டம் தட்டி பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் சிந்தனைகள் இது சில நேரங்களில் நகைச்சுவையாக இருந்தாலும் பல நேரங்களில் வருத்தப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் போய் உட்கார்ந்துருக்காரு நாலாம் இடத்துல கேது பகவான் போய் உட்கார்ந்துருக்காரு இந்த கன்னீராசியில் உடைய பிறந்திருப்பவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அல்லது தொழில் சார்ந்த இடமாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது தாயார் தாயாதி வர்க்கங்களுக்கு ஏதாவது உடல் பிணிகளை கொடுக்கறதுக்குண்டான அதிகாரத்தை எடுத்து காமிக்குது இந்த கண்ணீராசியில் பிறந்திருப்பவர்களுக்கு தான் கையாளக்கூடிய செல்போன் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க அது கீழே விழுந்த கண்ணாடி கட்டாகிறதுக்கு உண்டான அம்சத்தை காமிக்குது அதனால் அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வாரம் இந்த நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு எளிய பரிகாரத்தை கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய திருமணமானவர்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய கணவன் மலு இடத்திலிருந்து கொஞ்சம் நீங்கள் கட்டுப்பாடுகளை அதிகமாக விதிக்காதீங்க அதே நேரத்தில் பிடிவாதமாகவும் இருக்காதீங்க உங்களுடைய பிடிவாதங்களை தளர்த்தி கொண்டாலே போதும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரம்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இல்லாட்டின தேவையில்லாத பாரங்கள் மன பாரங்கள் கொஞ்சம் கூடும் குழந்தைகளை பொறுத்தளவில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருப்பாங்க கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு சின்ன சின்ன முழங்கால் மூட்டு பகுதிகளில் உங்களுக்கு தேவையில்லாத கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் குறைவுனால் விலையினத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்க ஒழிய மற்றபடி ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனை வராது இந்த ராசியில் அதாவது கன்னி ராசியில் பிறந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் அன்பர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம் குதிரைக்கு அல்லது யானைக்கு குதிரை அல்லது யானை இதுக்கு உண்டான உணவுகளை வாங்கி கொடுங்க குதிரைனா குதிரைக்கு புல் வாங்கி கொடுங்க யானைக்குன்னா ஏதாவது யானை சாப்பிடக்கூடிய வாழைப்பழம் வாங்கி கொடுங்க இந்த உணவு இந்த குதிரைக்கோ யானைக்கோ நீங்கள் வாங்கி கொடுப்பதன் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான பலன் காத்திருக்கு வாழ்த்துக்கள் ராசி அன்பிற்கினிய துளாராசி நேர்களே துலாக்கோள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கடந்த வார பலன்களில் சொல்லியிருப்பேன் துலானாலே தராசு தராசு ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி நிற்காது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் தராசு வந்திருக்கு அதில் ஜீரோல இல்லைனா ஜீரோலையே நிற்கும் அதே நேரத்தில் அந்த காலத்தில் துலாக்கோள்னு தராசு சின்னம் தான் அந்த ராசி கொடுத்துருப்பாங்க நீதிபதி மேஜை மீது இருக்கக்கூடிய கண் கட்டப்பட்ட தேவதையின் கையில் தராசு அதற்கு அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் எதுன்னு பார்த்திங்கன்னா உறவு பகை அப்படின்னு யாரையும் முகத்தை பார்த்தோ அல்லது எதை பார்த்துமே தீர்ப்பு வழங்காத ஒரு தேவதையினுடைய சிம்பிள் தான் அது அதனால தான் யாரையும் பார்க்காம காதால் கேட்கக்கூடிய விஷயத்தை வைத்து தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு பேர் தான் நீதி ஸ்தலம் நீதி தேவதை இந்த நீதி தேவதை எது அப்படின்னு ஜோடத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீதி தேவதை என்பது சனி பகவான் சனி பகவானுக்கு உண்டான கலர் என்ன கருப்பு கலரு அந்த துளாராசியில் தான் அவங்க சனி பகவான் உச்சமாகறாரு இந்த உச்சமாகக்கூடிய இந்த சனி கண்ணால் கருப்பு துணி கட்டப்பட்டிருக்கும் சனி பார்த்தா தோசம் அதனால தான் சனிக்கு கண்ணை கட்டியிருப்பாங்க அப்போ திருப்பதியில் பார்த்திங்கன்னா அந்த தேவதைக்கு திருப்பதி ஏழுமலையானுக்கு பார்த்திங்கன்னா கண்ணை கட்டிருக்கும் இருக்கும் அது சனி தேவதையாக அந்த ஏழுமலையான சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த வாரம் உங்களுக்கு உண்டான பலாபலன் நீங்கள் நேர்மையாக நடந்து கொண்டால் உங்களுக்கு பலம் ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறக்காண்டிதான் இந்த ஒரு ஜோட ரீதியான சிறு செய்தியை சொல்லி நான் சொல்கிறேன் இந்த துலா ராசியில் பெரும்பாலும் வியாபாரிகள் அதிகமாக இருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவங்க அதிகமாக இருப்பாங்க அதாவது வர்த்தகத்துக்கு உண்டான ஒரு ராசியாக துலாராசி இருக்குது இப்போ மற்ற ராசிலெல்லாம் வர்த்தகம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க எல்லா ராசிலேயும் வர்த்தகம் பண்ணுவாங்க இந்த துலா ராசியில் ஒரு வலிமையான கிரகம் இருந்தால் அவர்கள் வர்த்தகத்தில் கொடி கட்டி பிறப்பாங்க நல்ல வாதாடக்கூடிய வக்கீல்கள் இருப்பாங்க உலகம் போற்றக்கூடிய தீர்ப்புகளை இந்த ராசியில் வலிமையான கிரகம் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனி இந்த ராசியில் அமர்ந்திருந்தால் அவர்களுடைய தீர்ப்பு நேர்மையானதாக இருக்கும் காசை வாங்கிட்டு பொய் தீர்ப்புலாம் சொல்ல மாட்டாங்க காசு கொடுத்தவர்களுக்காக தீர்ப்பை மாற்றிக்க மாட்டாங்க அளவுக்கு நேர்மையும் நீதியும் நிறைந்த இந்த ராசி துளாராசி ஆனால் இந்த துளாராசிக்காரர்கள் ந நடைமுறையில் பார்த்திங்கன்னா பாதிப்புகளுக்கு அடிக்கடி உள்ளாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டே விஷயம்தான் ஒன்று உங்களுடைய எண்ணம் தான் வார்த்தையாக இருக்கணும் உங்களுடைய வார்த்தை தான் உங்கள் மனசாக இருக்கணும் அப்போ மனம் ஒன்று நினைத்து வார்த்தை ஒன்று வெளியே வந்தாலே அது முரண்பாடோடன் கூடிய வாழ்க்கையாக மாறிடும் பணம் தான் பிரச்சனை அப்போ எதுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னா நீங்கள் ப பணம் கையில் இல்லைன்னா உங்கள் வார்த்தை மாறும் பணம் கையில் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் மாறும் அப்போ எப்பவும் ஒரே மாதிரியாக இருப்பதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பான யோக பலனை கொடுக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய செயல் சீராக நடப்பதற்கு நீங்கள் இந்த வாரம் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரத்தை கடைசியாக சொல்கிறேன் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களுடைய பார்வையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இனம் புரியாத பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் பயத்தை தூரம் தூக்கி போட்டுருங்க இந்த ராசியில் பிறந்திருக்கிறவர்களுக்கு செய்து கொள்ள வேண்டிய எளிய பரிகாரம் என்ன அப்படின்னா ஒரு வெள்ள துணியில் ஒரு வெள்ளை துணி உள்ள கர்ச்சி பளவுக்கு எடுத்து அதில் மூணு கைப்பிடி இப்படி ஒரு கைப்பிடி மறுபடியும் இது மாதிரி மூணு கைப்பிடி அந்த வெள்ளை துணியில் வைத்து மொச்சை வெள்ளை மொச்சையாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த வெள்ளை மொச்சையை அதே உண்டான தானியம் மொச்சை அந்த வெள்ளை நிற துணியில் அந்த மொச்சையை வைத்து கட்டி வச்சு தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்து வச்சுருங்க அந்த ஒரு கைப்பிடி மொச்சை உள்ளே வந்து நல்லா இல்லாது இறுக்கி கட்டக்கூடாது லூஸாக கொஞ்சம் கட்டி வைங்க அது முளை விடும் இந்த விட்ட மொச்சையை எடுத்து ஒரு சிறு மண் பாத்திரத்தில் கொஞ்சம் மணல் மண் இரப்பி இந்த மொச்சையை அதில் போட்டு வச்சுருங்க இந்த முளை விட்ட மொச்சையை அது கீழே வேறு விட்டாலும் சரி வேறு விடலைன்னாலும் சரி அந்த மொச்சையை உங்களுடைய பூஜை ரூமில் இந்த வாரம் வச்சிருங்க வர வேண்டிய பணம் வந்துடும் வாழ்த்துக்கள் விருச்சகராசி அன்பிற்கினிய விருச்சகராசி நேயர்களே உங்களுடைய ராசி அந்த காலபுருஷனுடைய ராசியினுடைய எட்டாம் இடமாக இருக்குது பொதுவாகவே ஒரு இடத்துல புதையல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விருச்சக ராசியில் ஏதாவது வலிமையான கிரகம் இருந்தால் அவர்கள் புதையலை எடுப்பார்கள் அப்படின்னு பழைய சாஸ்திரங்களில் ஜோட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி புதையல் மாதிரி ஏதாவது ஒரு பெரும் பணம் வரும் லாட்ரி டிக்கெட்டில் வரலாம் ரேஸில் வரலாம் சூதாட்டத்தின் மூலமாக வரலாம் அல்லது யாராவது கொடுக்காமல் ஏமாற்றிட்டு போன பணம் திடீர்னு கொண்டு வந்து கொடுக்கலாம் இந்த எதிர்பாராத விதமான தனவரவை தேடிக்கொள்ளக்கூடிய ராசிகள் திடீர்னு யாராவது உங்களுக்காக ஒரு சொத்தை எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அது மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது அதிர்ஷ்டத்தில் பேரதிர்ஷ்டம் சில பேர் வேலை வேலை செஞ்சு கொடுத்துருப்பீங்க காசே வராமல் இருக்கும் இந்த வாரம் காசு வந்துடும் என் கொடுக்க மாட்டான் ஆளை காணான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு வந்து கதவை தட்டி கொடுத்துட்டு போயிடுவான் இல்லாட்டினா அந்த பணம் வந்தால் இந்த செலவுகளை செய்யலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவார் இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு ராசியாக இந்த வாரம் உங்கள் ராசி இருக்குது அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் ஆனால் உங்களுடைய எண்ணங்களில் சில மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இந்த வாரம் முடிவு எடுப்பதில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக இருக்குது நல்ல முடிவாடுங்க எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையில் உங்களுடைய ஐடியாவை புகுத்துங்க ஏற்கனவே நீங்கள் ஒரு சிந்தனையை கையில் வச்சுக்கிட்டு அதே பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருக்காதீங்க நம்ம அன்றைக்கி சரின்னு சொல்லி இந்த முடிவை எடுத்துட்டோம் அந்த முடிவுலேருந்து மாறக்கூடாது மாறினோம்னா நம்மளை மற்றவங்க ஒரு கேலியாக பே பார்ப்பாக நம்மளுடைய நம்ம மேலே இருக்கக்கூடிய பார்வை நக்கலாக இருக்கும் அப்படின்னு ஒன்றும் பயப்படாதீங்க நல்ல நேர்மை கொண்ட செயலாக இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றி பெறும் இந்த விருச்ச ராசிக்காரர்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரே பெரிய தப்பு என்ன அப்படின்னா திடீர்னு அவர் கற்பனைக்குள்ளே போய் ஏன்னா அது கிணற்று ராசின்னு சொல்லப்படுது கிணத்துக்குள்ளே போய் டொக்குன்னு குளிச்சு குதிச்சுருவாங்க என்ன தான் செய்யுதுன்னு பார்ப்போம் இது எதுக்கு தேவையில்லாத வேலை தானே அப்போ இந்த விருச்சவாசிக்காரர்கள் இடத்துல ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா டொக்கடியின்னு போய் கிணத்துல விழுந்த மாதிரி விழுந்துருவியா வெளியே வர்றதுக்கு நீங்கள் யோசிப்பியா என்னடா வீராதிபீரம் மாதிரி குதிச்சுட்டானே ஐயையா தப்பிச்சுடுவானா அப்படின்னு கிணத்துக்குள்ளேயே அழுந்தி கிடக்காதீங்க வெளியே வாங்க அப்படி வெளியே வரக்கூடிய பட்சத்திற்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்க்கையே வேணான்ட்டு பொண்டாட்டியோ புள்ள புருஷனையே விட்டு விட்டு போயிடுவாங்க அந்த இன்பம் உங்களை மறுபடியும் தேடி வருது மறுபடியும் பிரிந்தவர்கள் இணைந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது ஏன்னா உற்சாகத்தை தரக்கூடிய இடம் விருச்சகம் எதற்குள்ளேயே நீங்கள் போய் உற்சாகத்தோடு உள்ளே போய் இறங்கிக்கிட்டு எது உற்சாகம் எது வேதனைன்னு தெரியாமல் இறங்கக்கூடியவர்களும் இவர்களுக்கு தான் இந்த விருச்சக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆதாயம் மிகுந்த வாரம் உங்களை மற்றவர்கள் அனுசரித்து போற்றுதலுக்குரிய விஷயமாக இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் உங்களுடைய நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும் இன்னொன்று நீங்கள் எப்போவுமே பிறருக்காக உழைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர்கள் இப்போ நீங்கள் உங்கள் குடும்பம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இந்த வாரம் ஆரோக்கியத்தை கொடுக்கும் சில பேர் ஆப்ரேஷன் சொல்லி பயத்தோடு இருப்பீங்க ஆப்ரேஷன் நடக்காது கவலைப்படாதீங்க இந்த ராசியில் பிறந்திருப்பவர்களுக்கு அருகம்புல் பரிகாரத்தை சொல்கிறேன் அருகம்புல் அருகம்புல் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அருகம்புல் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி இது ரெண்டையும் இணைத்து காலையில் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அருவம்புல் சூப்பு முருங்கைக்கீரை சூப்பு இது மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மூன்று நாட்கள் சாப்பிட்டிங்கன்னா போதும் இதே உங்களுக்கு பெரிய பரிகாரம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துடும் அதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இந்த ரெண்டு மூலிகைகளும் உங்களுக்கு மூலிகை பரிகாரங்களாக சொல்லியிருக்கேன் செய்து பாருங்கள் வெற்றி அடையுங்கள் வாழ்த்துக்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்திருப்பவர்களுக்கு எப்போவுமே ஒரு குறிக்கோள் இருக்கும் எப்போவுமே ஒரு குறிக்கோள் இருக்கும் இந்த குறிக்கோளை அடைவதற்காக நீங்கள் படுற பாடு இருக்க இப்போ சொல்லவே முடியாது அதுக்காக யார்கிட்டையும் ஒரு ஐடியா கேட்க மாட்டீங்க யாருடைய துணையையும் தேட மாட்டீங்க நீங்களாகவே தனித்து நின்று நீங்களாகவே தனித்து போராடி நீங்களாகவே தனித்த வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த உங்களுடைய உள்நோக்கம் உயர்வானது தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கறதே இல்லை அதே வேளையில் இந்த தனுசு ராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான குணங்களில் இது ஒன்று தான் இதுக்கு இந்த கோச்சார கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் வெற்றி பெறுவீங்க இந்த கோச்சார கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகம் இல்லாத நிலையில் இந்த ஒரு பழமொழி இருக்குல்ல மலையை க மயிரை கட்டி மலையை இழுக்கிறதுன்னு அந்த மாதிரி போராடாதீங்க ஏன்னா அது ஒரு காலகட்டம் போ போராடுறதுக்கு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னு போராடி வெற்றி பெறுறது இன்றைக்கி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பழமையிலே சில நபர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பழமையிலே ஊறக்கூடிய நபர்களாக இருப்பீங்க புதுமையை நோக்கிய சிந்தனையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் நிறைய படிப்பீங்க நிறைய அனுபவங்கள் உங்களுக்குள்ளே வரும் இந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய புதிய விஷயங்களை நீங்கள் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும் சுய தொழில் புரிபவர்களுக்கு இந்த வாரம் உற்சாகமான வாரமாக இருக்கும் உங்களுடைய அந்த தொழில் மூலமாக உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவீங்க அந்த வெளிக்காட்டக்கூடிய விஷயம் மற்றவர்களால் நீங்கள் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் அன்பு நண்பர்களே இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய கூலி வேலை செய்பவர்கள் கூட இந்த வாரம் சூப்பராக இருக்கும் இந்த தனுஷ் ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் கீரை அதாவது பச்சைக்கீரை அகத்திக்கீரை தண்டுக்கீரை இந்த ரெண்டு கீரையில் ஏதாவது இல்லைன்னா வெந்தயக்கீரை இந்த வெந்தயக்கீரையை வாங்கி பசுமாட்டுக்கு தானம் பண்ணுங்க இந்த பசுமாட்டுக்கு தானம் பண்ணிங்கன்னா ஏன்னா உங்கள் ராசியில் கேது உட்காந்துருக்காரு குரு பகவான் உட்காந்துருக்காரு இதை தாண்டி சனி பகவானும் அதுக்குள்ளே உட்காந்துருக்கார் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்தை இந்த இது செய்யும் அதே நேரத்தில் புது கர்மாவையும் இந்த பசுமாட்டுக்கு தானம் செய்வதன் மூலமாக பிதர்களை வழிபாடு பண்ணதுக்கு உண்டான தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரமாகவும் இது இருக்கும் தினசரி கூட செய்யலாம் ஏதாவது ஒரு கீரையை வாங்கி பசுமாட்டு கொடுங்க இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட பலனை நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பிற்கினிய மகர ராசி நேயர்களே எப்போவுமே இந்த மகர ராசிக்குன்னு ஒரு தனித்தத்துவம் உண்டு அந்த தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எது எல்லாத்தையும் இருப்பீங்க எது கிட்டக்க நெருங்கி வர நேரத்தில் உதறிட்டும் போயிருப்பீங்க இது ஏன் அப்படின்னு உங்களுக்கே சில நேரங்களில் புரியாது எதிர்பார்ப்புகளுடன் காத்திருந்து அது நிறைவேற நேரத்தில் டவார்னு உங்களுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு கோபரும் படார்னு எந்திரிச்சு போய்கிட்டே இருப்பீங்க இந்த அமைப்புனாலேயே இந்த ராசிக்காரர்களுக்கு மற்றவர்கள் மீது ஒரு இனமுறியாத வெறுப்பு வரும் உங்கள் மேலே அவங்களுக்கு வெறுப்பு வந்துடும் நல்ல எண்ணம் நல்ல குணம் நல்ல பழகக்கூடிய தன்மைகள் இவை அத்தனையும் உங்ககிட்ட பொருந்தி இருந்தாலும் அந்த வெடுக்குன்னு வரக்கூடிய கோபம் படக்குன்னு வந்து அது சடக்குன்னு முடிவை ஏற்படுத்தி இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு போகலாம் வெளிநாட்டில் வெளிமாநிலங்களில் வசிக்கக்கூடிய அமைப்பை இந்த வாரம் ஏற்படுத்துது புதியதாக வேலைக்கு சேருபவர்கள் உங்களுக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பாக இந்த வாரம் இருக்குது அதே நேரத்தில் பொருளாதார நெருக்கடிகளேருந்து மீளத்துக்கு உண்டான ஆரம்ப வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகுது இந்த ராசியில் பார்த்திங்கன்னா உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இதில் இந்த உத்திராட உண்டான வேகம் வேகம் திருமணத்துக்கு இருக்கக்கூடிய அந்த உள்வாங்கக்கூடிய சக்தி அதை அப்படியே அதை நினச்சிக்கிட்டே குழம்பக்கூடிய தன்மையும் அதுக்குள்ளே இருக்குது இந்த அவிட்டத்துக்கு எடுத்தோம் கவிதா முடிஞ்ச வச்சு அடுத்து நடக்கிறது அடுத்து பார்த்துக்குவோம் அப்படின்னு ஏற்படக்கூடிய அந்த வேகம் இது மூணும் கலந்த ராசியாக தான் இந்த மகர ராசி இருக்குது இந்த மகராசிக்கு உண்டான சிம்பளை வந்து முதல்ல பட்டினியாக இருந்தாலும் முதல்ல அது வாட்டுக்கு இருக்கும் திடீர்னு கவ்வுச்சுன்னு வைங்க முழுமையாக அதுக்கு தேவையான உரத்தையும் சாப்பிட்டுட்டு தான் படுத்தே இருக்கும் இந்த மகராசியில் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு சிக்கல் சோம்பேறித்தனம் அது உங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் நினப்பிய இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்த இடத்துல வேலை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு உண்டான செயல்பாடில் இறங்கிறதுக்கு உடல் ஒத்துழைக்காது அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்க வேண்டிய அவசியம் உண்டு இந்த வாரம் மாற்றிக்கங்க இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப நல்ல வாரமாக அவங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பரீட்சைகளில் மார்க்கு கூடுதலாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை காமிக்குது வயதானவர்களுக்கு நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது சனி பன்னெண்டில் இருக்காரு அப்படின்னு நினச்சி ஒன்றும் குழப்பிக்க வேணாம் கேது பன்னெண்டில் இருக்காருன்னு நினச்சி குழப்பிக்க வேணாம் குரு பவன் நம்ம ராசிக்கு பன்னெண்டுக்கு வந்துட்டாரே அப்படின்னு பயப்படவும் வேணாம் ஏன்னா சில கலவைகள் இணையும் போது கிரகங்கள் இணைவுகள் ஒரு கலவையான ஒரு பலனை செய்யும் அந்த கலவையான பலன் என்பது உங்களுக்கு சுப பலன் அசுப பலன் கிடையாது அதனால் மகராசிக்காரங்க தைரியமாக இருங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நெகட்டிவாக யோசிக்காதீங்க இப்போ நடந்துரும் அப்புறம் நடந்துரும்னு நினச்சிக்கிட்டே இருங்க அதே மாதிரி நடந்துரும் உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது நாய்க்குட்டி இவ்வளோ பெரிய நாய் இருந்தாலும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி ரெண்டு ரெட்டாக போட்டுக்கிட்டே போங்க இந்த வாரம் முழுக்க செய்யுங்க அந்த பயிரோடைய அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சனிக்கிழமை அல்லது நீங்கள் பிறந்த கிழமையில் அந்த பைரவர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க போய்ட்டு வந்தீங்கன்னாலே போதும் பைரவருடைய அணுக்கலகம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் அன்பிற்கினிய கும்பராசி நேர்களே எல்லா கிரகமும் உங்களுக்கு இந்த வாரமும் சாதகமாகவே இருக்குது வெற்றி மீது வெற்றி உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதார வெற்றி மனசுக்கு சந்தோஷ வெற்றி மகிழ்ச்சியை நிறைவுபடுத்தக்கூடிய ஒரு வெற்றிகரமான சூழல் இவை அத்தனையும் உங்களை சந்தோஷப்படுத்தும் ஆனால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சஞ்சலங்களும் சங்கடத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இங்கே இருக்கும் வெளியில் இருக்கக்கூடிய வெற்றியை உள்ளே இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய குழப்பங்கள் ரெண்டையும் சமப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் அதோடு மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பொருளாதார ரீதியாக புதிய கடன் வாங்குவீங்க அந்த பழைய கடன் அடைப்பதற்கான புதிய கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பழைய கடன் அடைப்பீங்க பழைய தொந்தரவுகள் வந்து மீன்றுவீங்க அடுத்து புதியது கொஞ்ச நாள் சென்ற பிறகு தொந்தரவு வந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு தொந்தரவு இல்லாமல் மனசுக்குள்ளே சந்தோஷத்துடன் இருப்பீங்க இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பதவி உயர்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய அந்த ஊழியர்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் அதிகாரிகளுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் அதிகாரிகளோடு நீங்கள் ஒத்துழைச்சி போனீங்கன்னா காரியத்தை சாதிச்சலாம் இந்த சாதிப்பு என்பது சுயதொழிலில் ஈடுபட்டவர்களுக்கும் உங்களுக்கு நல்ல பயனை தரும் அது இல்லை ஆன்மீக சம்பந்தமான செயல்களில் உங்களை நீங்கள் பங்கு எடுத்துக்கொள்வீங்க நீங்களே முன்னின்று ஆன்மீக விஷயங்களில் நாட்டங்களை அதிகமாக செலுத்துவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மன நிறைவும் ஒரு மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு திருப்தியும் உங்களுக்கு உண்டாகும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உண்டான சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக சந்தோஷமும் குழந்தைகள் மூலமாக நன்மையும் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மூலமான சந்தோஷம் மற்றும் உறவினர்கள் மூலமாக உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக சுயதொழில் புரியக்கூடிய பெண்களுக்கு உங்கள் தொழிலுக்கு தேவையான உபகரணங்களை புதியதாக வாங்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது அதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் விருத்தி பண்ணுவதற்காக செலவழிக்க போகிறீங்க அது உங்களுக்கு விரையும் கிடையாது முதலீடாக நீங்கள் எடுத்துக்கணும் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு உடல் உபாதைகள்லேருந்து கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சில பேர் வயதானவர்கள் இடமாற்றத்தை நோக்கி நீங்கள் போவீங்க வெளியூராக இருக்கலாம் அல்லது வெளிநாடாக இருக்கலாம் சிறிது காலம் உங்களுடைய உறவினர்களோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோட இடத்துலையே போய் தங்கிட்டு உண்டான ஒரு காலமாக இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்து கூறுகின்றன இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பரிகாரம் கம்பு நம்ம சோளம் கம்புன்னு சொல்கிறோம் இல்லையா சிறுதானியம் இது சோளமாக இருக்கலாம் கம்பாக இருக்கலாம் இந்த சிறுதானியத்தை வாங்கி தண்ணியில் முக்கி ஊற வைத்து அதை கட்டி வச்சு அந்த கட்டின அந்த சிறுதானியத்தை எடுத்து பறவைகளுக்கு கொடுங்க உங்கள் வீட்டில் காக்கா குருவி இந்த மாதிரி பறவைகளுக்கு நீங்கள் இந்த வாரம் முழுக்க தினசரி கொடுங்க நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நடக்கக்கூடிய இந்த யோக பலன்கள் இன்னும் இணைந்து அதிர்ஷ்ட பலன்களும் சேர்த்து தரும் புதிய வருவாயை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த புதிய வருவாய் மூலம் மன சந்தோஷம் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் தங்கம் வாங்கக்கூடிய ராசியாக இந்த கும்பராசி இருக்குது வாழ்த்துக்கள் நண்பர்கள் மீனராசி அன்பிற்கினிய மீனராசி நேர்களே இந்த மீனராசிக்கு இருக்கக்கூடிய ஒரே சிறப்பு ஆதிக்க உணர்வு தன்னுடைய ஆதிக்க உணர்வுனால் நிறைய விஷயங்களை சாதிக்க போகிறீங்க அதே நேரத்தில் அதிகாரம் மிகுந்த ஆதிக்கமாக இருந்தால் அது தோல்வியை தரும் அனுசரணையான ஆதிக்க உணர்வுகளுடன் செயல்பட்டீங்கன்னா வெற்றியை தரும் காரணம் உங்களுடைய பத்தாம் சொல்லக்கூடிய உங்களுக்கு கௌரவத்தை தரக்கூடிய அந்த ராசியில் குருவான் இருப்பது உங்களுக்கு சிறப்பு சனி அதனுடன் சேர்ந்து இருப்பது அது ஆதிக்கம் என்பது அதிகாரத்துடன் இருந்தால் தோல்வியை தரும் சனியினுடைய தன்மையே அனுசரணை அந்த அனுசரணையினுடன் கூடிய அமைப்பாக இருந்தால் வெற்றி தரும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் வந்து ஆலோசனை கேட்பாங்க உங்கள் ஆலோசனை தான் சரியானதாக இருக்கும் உங்களுடைய ஆலோசனையும் உங்களைய தாண்டி உங்களுக்கு மேல் அதிகாரிகள் கேட்பதனால உங்ககிட்ட திடீர்னு அந்த சொல்லுவாங்க இல்லையா தலக்கணம் வந்துடாமல் பார்த்துக்கங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடன் பணிபுரியவர்களுடைய ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் அவர்களுடன் கலந்து சில பேர் திடீர்னு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு சுற்றுப்பயணம் உண்டான ஒரு காலமாக காமிக்குது அதோடு மட்டும் இல்லாமல் உற்சாகமாக சுற்றுலா போயிட்டு வருவீங்க வயதானவர்கள் கோயில் வளங்கள்னு சுற்றிட்டு வருவீங்க இளைஞர்கள் சுற்றுலா வயதானவர்கள் தீர்த்த யாத்திரைன்னு சொல்லக்கூடிய முக்கியமான கோயில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் இருக்குது அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்வியிலே ரொம்ப சிறப்பு ஆன பலன்தான் காமிக்குது பெண்களுக்கு திருமணமாகாத பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் திருமண பேச்சுவார்த்தை இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது சில பேருக்கு பேச்சு பேசி முடிவாயிடும் அந்த உற்சாகம் அவங்க தெரியும் எப்படி இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அது சின்ன சின்ன உடல் உபாதைகள் தொந்தரவுள்ள கொடுக்குற மாதிரி இரவு நேர விழிப்பை குறைச்சிக்கோங்க பகல் நேர தூக்கத்தை குறைச்சிக்கோங்க இது ரெண்டையும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே ஏன்னா இது எதிர்மறையான விஷயங்களை கொடுக்கும் அந்த எதிர்மறையான தன்மையுடைய ராசி தான் இந்த மீனராசி மீன ராசியினுடைய தன்மையை பார்த்திங்கன்னா ஒரு மீன் இப்படி இருக்கும் ஒரு மீன் தலைகிலாக இருக்கும் இப்போ ரெண்டு விதமான எதிர்மறை சிந்தனை உடையவர்களாகவே நீங்கள் இருப்பீங்க அப்போ அதில் நேர்மறையை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே டெவலப் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா சக்ஸஸாக இருக்கும் இந்த ராசியில் மீன ராசியில் பிறந்திருப்பவர்கள் புதியதாக வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை காமிக்குது உங்களுக்கு தேவையான பொருட்களை சேகரிப்பதை இந்த வாரம் உங்களுக்கு கிரக காமிக்குது நல்ல உற்சாகத்துடன் இருப்பீங்க எல்லா வகையிலையும் உங்களுக்கு திருப்தி இருக்கும் புதிய திருமணத்தை முடித்து கொண்டவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு கன்சியூருக்குண்டான ஒரு சந்தோஷமான செய்தியும் இந்த வாரம் உங்களை உற்சாகப்படுத்த போது வாழ்த்துக்கள் இந்த வாரம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமி வழிபாட முடிந்த அளவுக்கு தினசரி போய் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியாக இருக்கட்டும் அல்லது தனித்திருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலாக இருந்தாலும் அங்கேயும் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படி முடியாத பட்சத்தில் அந்த மாதிரியான ஊர்களில் இருக்கிறவர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் போய் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக நற்பலன் மேலோங்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த வார ராசி பலன்களாக இருக்கட்டும் மாதந்தோறும் நட்சத்திர பலன்களாக இருக்கட்டும் சனிக்கிழமை தோறும் ஜோடம் சார்ந்த மக்களுக்கு தேவையான ஒரு அற்புதமான செய்திகளாகட்டும் இது போன்ற பல ஆன்மீக செய்திகளை ஜோடம் சார்ந்த செய்திகளை ராசி பலன்களை நட்சத்திர பலன்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா இந்த ஆன்மீக டாக்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது தொடர்பான விஷயங்களை உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி இதுவரைக்கும் ஆன்மிக டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே இருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க